ஆமா புத்தூர் காட்டு கட்டுறாரு போ, சித்தேர் காட்டு போய் புத்தூர் காட்டு கட்டுறாரு. ஆமா பாருங்க பொண்ணா பொண்ணா அழகு போயே வரதுக்கு. சத்யா சைலன்ட் சத்யா, மேகம் கருக்கிறது, மின்னல் அடிக்கிறது, இடி தடார் 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 அடிக்கிறது, மானமோ மின்னது, மழை வர்ற மாதிரி இருக்கு, மழைக்கு ஒதுங்க வேண்டும் என்றால் அங்கு பார்த்தாயா பாயடைந்த பங்களா இருக்கிறது. அந்த பங்களாக்குள் இருவரை சற்று நேரம் ஒதுங்கிய பிறகு மழை விட்ட உடனே அரண்மனை போலாம் என்று உரைத்தீர்கள். உன்னை நம்பி நானும் வந்த இடத்துல இப்படியா செய்வேன்? எப்படி செய்ய? அப்புறம் நாகர் விளக்கமா சொல்லட்டுமா? இது என்ன ஆத்து தண்ணி அடிச்சு போறதுக்கு கிணத்து தண்ணி தானே? நான் யாரு? உன் மனைவி தானங்க. இந்த ஆம்பளைக்கு அப்படியே அடங்குறது இல்ல. சத்யா கலக வேண்டாம், இருவரும் யார்? கணவன் மனைவிகள். அப்படிங்கும் போது பஞ்சனைக்கு சென்று இருவரும் முதல்ல நடத்தணும் பார்த்தோம். ஏதோ பாருங்க பார்த்து வழிக்கு போதுன்றோம். இதெல்லாம் முன்ன கத்துங்க, இதெல்லாம் கத்துக்காதீங்க. இப்ப செல்லு எதுக்கு இருக்கு? அதுக்குதான் உலகத்துல ஆயிடுச்சுதான் செல்லு. அரண்மனை போலாம் வாங்க. சத்யா உன் அரண்மனைக்கு அழைத்து செல்ல வேண்டுமானால் உனக்கு என்ன வேலை தெரியும்? வேலையா? மூணு வேலை கும்ப மாட்ட சாப்பிடுவேன், நிம்மதியா தூங்குவேன். இப்பிரகர பொம்பளை வேற என்ன செய்யும்? அதான் என்ன வேலை கேதுங்க. சென்ற பிறகு நான் தான் உன் கணவன் என்றும் நீதான் என் மனைவி என்றும் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் யாரிடத்தில் கூற மாட்டேன் என்று என் கருத்தில் சத்தியம் செய்து கொடுத்தால் உன் அரண்மனைக்கு அழைத்து செல்கிறேன். ஏமாத்த மாட்டேன், கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். பாருங்க எனக்கு என்று தாய் இல்லை, தந்தை இல்லை, சொத்து பந்தம் என்று யாரும் இல்லாத ஆதரிக்கிறேன். நீங்க தான் என் கணவன் என்றும் நான் தான் உங்க மனைவி என்றும் நான் யார் இடத்துல எடுத்து உழைக்க மாட்டேன். அப்படியா?
பாட்டி என் நாவில வந்து சரஸ்வதிக்கு வணக்கங்கள் பல. இந்த இன்பபுரி நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து சங்கீதா என்ற பெயருடன் தருகிறேன். அனைத்திலும் தாய் தந்து சந்திப்பது வணக்கம்.